திருவிசநல்லூரில் புனித நீராடல் நூற்றுக்கணக்கானோர் பங்கேற்றனர். கும்பகோணம் அடுத்துள்ள திருவிசநல்லூர் கிராமத்தில் ஸ்ரீதர் ஐயாவாள் என்பவர் சில நூற்றாண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்தவர். சிவபக்தரான இவர் அநேக சிவ தலங்களுக்கு சென்று சிவபெருமானை தரிசித்து அருள் பெற்றவர். ஏழைகளுக்கு அன்னம் அளித்து பசி போக்கியவர். ஸ்ரீதர் ஐயாவாளுக்கு இறைவன் காட்சி கொடுத்து வீட்டு கிணற்றில் கங்கையை வரசேற்ற தினம்தான் கார்த்திகை மாத அமாவாசை ஆகும். அன்றைய தினம் வீட்டு கிணற்றில் கங்கை பொங்கி வந்ததை நினைவு கூறும் வகையில் இன்று கங்கை பொங்கி வந்த கிணற்றில் பக்தர்கள் நீண்ட வரிசையில் நின்று புனித நீராடி மேலும் இதே ஊரில் உள்ள காவிரியிலும் புனித நீராடிய பக்தர்கள் ஈர துணியுடன் சிவனருள் பெற்ற ஸ்ரீதர் பலவிதமான மாஸ்கை கைப்பற்றியவர்கள் பிரசாதம் மனத்தில் மற்றும் அன்னதானம் சாப்பிட்டு நடந்து கும்பகோணம் பக்கத்தில் திருவீசநல்லூருங்கிற கிராமத்தில் கங்கை நதி பொங்கி வரும் ஐயக்கிணத்துல அது வருஷம் வருஷம் கார்த்திகை அமாவாசைப்ப இந்த விசேஷம் நடக்கும். நாங்கள் வருஷம் தவறாமல் வந்துட்டு இருக்கோம். நல்லா இருக்கு வந்தது. நாங்கள் அனைவரும் வந்து ராகவேந்திராவதித்த போனகிரி என்ற ஊர்லேருந்து வரோம். இங்கே ஒவ்வொரு ஆண்டும் அந்த திருவிசைநல்லூருக்கு வருவோம். இது கும்பகோணம் பக்கத்தில் திருவிடைமரத்திற்கும் கும்பகோணம் நடுவில் இருக்கு இந்த ஊர். இங்கே வந்து ஸ்ரீதர் ஐயவாள் என்பவர் வந்து அவர் மடம் அந்த மடத்தில் வந்து ஒரு கிணறு இருக்கு. அது கார்த்திகை மாதம் வந்து அமாவாசை அன்னைக்கு கங்கை வந்து பொங்கி இங்கே ஊர் வர இது பண்ணால் இங்கே வந்து குளிச்சா கங்கையில் குளிச்சது சமானம். அதனால் ஒவ்வொரு ஆண்டும் நாங்கள் வந்து குளிச்சுட்டு போகிறோம். எங்களுக்கு நல்லது நடக்குது. நாங்கள் சுகமாக சேமமாக சந்தோஷமாக இருக்கோம்.